சிவாய நம திருச்சிற்றம்பலம். தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் தமிழ் தாய்க்கும் என் சிரம்தாழ்ந்த வணக்கங்களை சொல்லி ஓரெழுத்து ஒரு மொழி என்ற தலைப்பின் கீழ் அடுத்த சொல்லாடலை பார்க்கவிருக்கின்றோம். அதாவது ஐ என்று சொல்லப்படுகின்ற நெடிலெழுத்து. இதுக்கு குறியில் இருக்கான்னு கேட்காதீங்க, அது வந்து பயன்பாடை பொறுத்து தான் வருகின்றது. ஆக ஐ என்ற எழுத்தை பற்றி தான் இதில் பார்க்கின்றோம். ஐ என்று சொன்னால் நுட்பம், ஐந்து, அழகு, தலைவன், வியப்பு என்ற இத்தனை பொருள்பட நிற்பதை நாம் பார்க்க முடிகின்றது. நாம் இப்போ ஒவ்வொன்றையும் திருமுறைகளோடு சேர்த்து சிந்தித்து வருகின்றோம். அதாவது இது வந்து ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, நமக்கு இலக்கணம் படிக்கணும் அப்படின்னா பிடித்த மாதிரி அதை படித்தால், இப்போ ஒரு பாடத்தை மனப்பாடம் பண்ணணும்னு வைங்களேன், பிடித்த சினிமா மெட்டில் போட்டு அதை மனப்பாடம் பண்ணுற குழந்தைங்களை பார்ப்போம். பிடித்த ஒரு விஷயத்தை வைத்து நாம் செய்தோம்னா அது நமக்கு ஈடுபாடு இல்லைனாலும் ஈடுபாடு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இலக்கணம் என்று சொல்லப்படுவது அதிக ஈடுபாடு கொடுப்பது. ஆனால் அதை நமக்கு வந்து ஏனோ ஒரு காரணத்தினால அதில் ஈடுபாடு வராமல் ரொம்ப காலம் இருந்துட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏழாம் திருமுறையில் திருப்பாட்டில் நம்பி ஆரூரர் இந்த ஐ என்ற சொல்லை எங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாரு, எப்படிப்பட்ட பொருள்களில் வருகின்றது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய சிந்தனை அமையப்போகின்றது. இதில் பாருங்கள், திருநெல்வாயில் அறத்துறை அப்படிங்கிற அந்த பதிகத்தில் ஐந்து என்ற சொல்லாடலில் இது வருகின்றதை பார்க்கின்றோம். அதாவது உலவும் முகிலின் தலை கல் பொழிய உயர் வேயொடியொழி நிவவின் கரைமேல் நிலவும் மயிலார் அவர்தாம் பயிலும் நெல்வாயில் அறத்துறை நின்மலனை புலன் ஐந்தும் என்ற அந்த குறிப்பு. ஐந்து என்ற சொல் அப்படியே வருகின்றது, ஆனால் அந்த ஐ என்று எடுத்தாலும் புலன் ஐ என்று எடுத்தாலும் அது வந்து ஐந்து என்ற அந்த பொருளில் வருவதை பார்க்கின்றோம். அதே மாதிரி திரு எதிர்கொள் பாடி, இதில் பார்த்திங்கன்னா ஐ என்று சொல்லப்படுவது ஐந்து என்ற பொருளே மறுபடியும் வருகின்றது. அதாவது பொய்யர் கண்டீர் வாழ்க்கையாளர் பொத்தடைப்பான் பொருட்டால் மையல் கொண்டீர் எம்மோடாடி நீரும் மனத்தீரே நைய வேண்டா இம்மையேத்த அம்மை நமக்கருளும் ஐயர் கோயில் எதிர்கொள் பாடி என்பதடைவோமே என்று வருகின்றது. மன்னிக்கணும், இங்க ஐயர் என்று சொல்லப்படுவது தலைவன் என்ற பொருளில் வருகின்றது. ஐந்து என்று தவறாக சொல்லிட்டு ஐயர் என்று சொல்லப்படுகின்ற தலைவன், உயர்ந்தவன் அப்படிங்கிற பொருளில் இந்த பாடலில் வருவதை பார்க்கின்றோம். அதே மாதிரி பாருங்க, திரு கச்சி அநேக தங்காவதத்தில் தேன்னை புரிந்துழல் செஞ்சடை எம் பெருமான் இடம் திகழ் ஐங்கணை அக்கோனை என்று சொல்கின்றார். அதாவது ஐந்து கணைகளை உடையவன் அப்படிங்கிறதுனால அந்த ஐ என்ற சொல் மட்டும் அங்கே வருகின்றது. ஐ கணை என்பதுதான் ஐங்கணை என்று வருகின்றது. ஆக ஐ என்று ஐந்து என்ற சொல்ல வர குறிப்பில் வர்றதை பார்க்குறோம். அதே மாதிரி விழியாகவும் வருகின்றது. திரு மழபாடியில் பார்த்தீங்கன்னா வெய்ய விரிசுடரோன் மிகு தேவர் கணங்கள் எல்லாம் செய்ய மலர்கள் இடமிகு செம்மையுள் நின்றவனே மையார் பூம்பொழில் சூழ் மழபாடியுள் மாணிக்கமே ஐயா நின்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று தலைவனே என்று விழி சொல்லாக, ஆனால் தலைவன் என்ற பொருளில் வருகின்றதை பார்க்கின்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஐ என்று சொல்லப்படுவது நுட்பம், அழகு என்ற சொல் கூட நாம் பார்த்தோம் இல்லையா. அதில் வந்து திரு பைங்கிலி பதிகத்தில் கையார் பாம்பரை ஆர்த்தோர் பாம்பு கழுத்தோர் பாம்பவை பின்பு தாழ் மெய்யலாம் பொடி கொண்டு பூசுதீர் வேதமோதுதீர் கீதமும் பையவே விடங்காக நின்று பைங்கிலியேன் என்றீர் அடிகள் நீர் ஐயம் ஏற்கும் இது என்கோலோ சொல்லும் ஆரணிய விடங்கரே என்று சொல்கின்றார். இங்க ஐயம் என்று சொல்லப்படுவது பிச்சை என்ற பொருளில் வருகின்றது. ஆனால் இதை நாம் எப்படி எடுக்கணும்னா நுட்பம் என்ற பொருளில் நாம் எடுக்கணும். பெருமான் எதை பிச்சை எடுக்கின்றார்னு ஒரு கேள்வி வந்து நிற்கும். இப்போ நம்ம வந்து யார்கிட்ட போய் பிச்சை எடுப்போம், நம்மை விட நம்மகிட்ட இல்லாத ஒரு விஷயம் வேற ஒருத்தர்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னா தான் போய் பிச்சை எடுப்போம் இல்லையா. இப்போ என்கிட்டயே வந்துட்டு நல்ல படிப்பு இருக்குது அப்படின்னா நான் போய் இன்னொருத்தர்கிட்ட கேட்டுட்டு நிற்க மாட்டேன். என்கிட்ட நிறைய செல்வம் இருக்குன்னா இன்னொருத்தட்ட போய் கேட்டு நின்று நிற்க மாட்டேன். அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை தான் பிச்சை எடுப்போம். சிவபெருமானுக்கு இல்லாத ஒன்று என்ன, நம்மக்கிட்ட ஏகத்துக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா அறியாமை என்ற ஆணவம். பெருமானிடம் இல்லாதது நம்மிடம் ஏகத்திற்கு இருப்பது.
நுட்பம் நம்மிடம் இருக்கின்ற அந்த விஷயத்தை, நுட்பத்தை பெருமான் பிச்சை ஏற்கின்றான் அப்படிங்கிற நயத்தோடு நாம் இங்கே பார்ப்பதற்கு வாய்ப்பு இருப்பது மிக இன்னும் ஒரு சிறப்பாகவும் தெரிகின்றது. ஆக ஐ என்ற சொல்லாடல் நம்பி ஆரூர திரு தேவாரத்தில், அதாவது திருப்பாட்டில் எங்கெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் அடுத்த சொல்லோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார உதக்கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.